ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நாம் வாழ்க்கையில் தினந்தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் இருக்கோம். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு வாழ்க்கையில் கரையேறதுக்கான வழி தெரியாமல் தடுமாறின் இருக்கோம். இருட்டில் கிடந்து அல்லாடும்போது ஒரு மெழுகுவத்தி வெளிச்சம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு மெழுகுவத்தி வெளிச்சம் கிடைச்சதும் நம்மளை சுற்றி இருக்கிற இருட்டு போயிடுறது. அந்த மாதிரி நாம் பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியில் வரத்துக்கு சில சின்ன சின்ன பரிகாரங்களை மகாபெரிவா சொல்லியிருக்கார். வீட்டில் ஒத்தர் மாற்றி ஒத்தர் யாருக்காவது ஏதாவது உடம்பு படுத்தின்றே இருந்ததுன்னா, ஒரு முழு மஞ்சள் பூஷணிக்காயை ஏதாவது ஒரு கோவில்லையோ இல்லை ஆன்மீக மையத்துலேயோ பகல் வேளையில் தானமாக கொடுக்கணும். அப்போ குடும்பம் உடல் கோளாறுகள்லேருந்தெல்லாம் விடுபடும். இதோட சக்தியை 3 நாளில் உணரலாம். கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் கையில் காலனா மிஞ்ச மாட்டேங்கிறது, எல்லாம் விரயமாயிடுறதுன்னா, தினமும் கார்த்தால் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்கள் வாங்கி போடுங்கோ, வீண் விரயம் கட்டுப்படும். மனசு வருத்தம், என்னன்னே தெரியாத குழப்பம், மன அழுத்தம், சோர்வு, இது எல்லாம் நாள் முழுக்க இருந்ததுன்னா, ராத்திரி தூங்கும்போது தலைக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு படுத்துக்கணும். கார்த்தால் சோர்வு மன அழுத்தம் எல்லாம் காணாமல் போயிருக்கிறத நீங்களே உணரலாம். அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, ஏதாவது மரத்துலேயோ இல்லை எங்கேயாவது கொட்டிடணும். அதை காரணமில்லாத பய உணர்வு இருந்துகிட்டே இருந்தால், வலது கையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வளையம் ஒன்று மாட்டின்டா பய உணர்ச்சி எல்லாம் போயிடும். தற்கொலை எண்ணங்கள், இதுக்கு மேலே வாழவே பிடிக்கலை அப்படின்ற உணர்வுகள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால், வெள்ளி கம்பியால் மூக்கில் ஒரு சின்ன துளை போட அந்த எண்ணங்கள் மாறிடும். ஆண்களும் பண்ணலாம், மூக்குத்தி போட்டுக்கணுன்ற அவசியம் இல்லை. வாகனங்களை பயணம் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் காகிதப்பு எடுத்துகிட்டு போனால் விபத்துக்களெல்லாம் தவிர்க்கலாம். கார்த்தால் எழுந்ததும் தங்க நாணயம் இல்லை தங்கங்கள் நிறைந்த படம், ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம்னு எந்த படத்தையாவது நாம் பார்த்தோன்னா செல்வ வளம் பெருகும். இடது கை கீழே இருக்கா மாதிரி படுத்து தூங்கினா ஆயுள் விருத்தி ஆகும். வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலோ செயற்கையாக அமைச்சுண்டாலோ பணப்புழக்கம் உடனடியாக உயரும். காரணமில்லாமல் ராத்திரியில் குழந்தைகள் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தால், அந்த ரூமில் கல் உப்பு கலந்த நீரை வைக்கலாம், குழந்தை நன்னா தூங்கும். துர்சக்திகள் நம்மளை அண்டாமல் இருக்கணும்னா வீட்டு வாசலில் மருதாணி கொத்தை தொங்க விடணும். இவையெல்லாம் மகாபெரிவா சொன்ன எளிமையான பரிகாரங்கள். பயன்படுத்தலாமே, நம்மளோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாமே. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.